அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகதம்பே, ஆரம்பிக்கலாமா? வணக்கம். ஆகட்டும். மிக்ஜாம் புயல் மழை பாதிப்பு, வீடு இழந்தவர்களுக்கு 400,000, சிறு குறு வணிகர்களுக்கு 100,000 கடன், 1,000 கோடியில் நிவாரண உதவி, மாநில அரசு நிதியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு, மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு, கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் உட்பட 8 ரயில்கள், 15,000 கோடியில் திட்டப்பணிகள், அயோத்தியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார், ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை உலகமே எதிர்பார்க்கிறது, சுப்ரீம் கோர்ட்டின் அறிவுறுத்தலை ஏற்று கவர்னர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு, நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தல், கோவை பெங்களூருக்கு புதிய வந்தே பாரத் ரயில் ஈரோடு வந்தது, மலர் தூவி உற்சாக வரவேற்பு, லாரி மீது கார் மோதி சப்இன்ஸ்பெக்டர் உட்பட 3 பேர் பலி, 2 பேருக்கு தீவிர சிகிச்சை, நெல்லையில் 1,500 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் நடிகர் விஜய் வழங்கினார், புதுக்கோட்டை அருகே பயங்கரம், சிமெண்ட் லாரி அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதல், 5 பக்தர்கள் பலி, பெண்கள் உட்பட 19 பேர் படுகாயம். இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டம், பொதுமக்களை பயமுறுத்தும் வகையில் சென்றால் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல், ஈரோடு மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் ஜவஹர் எச்சரிக்கை, கண்காணிப்பு கேமராக்களால் குற்றங்கள் குறைகின்றன, சத்தியமங்கலத்தில் நடந்த விழாவில் மேற்கு மண்டல ஐஜி பேச்சு, கோபி அருகே 2 கோவில்களின் உண்டில்களை உடைத்து பணம் திருடிய 3 பேர் கைது, தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானை அட்டகாசம், வாழைகள் சேதம், ஈரோட்டில் பிறந்த 3 நாட்களே ஆன ஆள் குழந்தை திடீர் சாவு, தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு, விஜயகாந்துக்கு தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், பிரேமலதா கோரிக்கை, கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது, பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது, இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல், புதிய கொரோனா வைரஸ் பாதிப்பு 4 நாட்களில் குணமாகிவிடும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி, குடும்ப பிரச்சனை காரணமாக பெண் போலீஸ் விஷம் குடித்து தற்கொலை, நாமக்கல்லில் பரபரப்பு, நவீன வசதிகளுடன் 394 கோடியில் கட்டப்பட்டது, தென் மாவட்ட பஸ்களுக்காக கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் நிலையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் இந்திய பெண்கள் அணி போராடி தோல்வி, அமைச்சரவை விரிவாக்கம், ராஜஸ்தானில் 22 பேர் மந்திரிகளாக பதவியேற்பு, 17 பேர் புதிய முகங்கள், தாளவாடி அருகே தோட்டத்தில் காவலுக்கு இருந்த விவசாயியை மிதித்து கொன்ற காட்டு யானை, உடலை எடுக்க விடாமல் பொதுமக்கள் போராட்டம். ஓகே தம்பி, இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷல்? எப்பயும் போல வேலைக்கு போக வேண்டியதான். சரி, நாளைக்கு பார்ப்போமா. ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம், அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.